மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தலையுடையார் கோவில்பத்து ஊராட்சியில் வட்டவழங்கல்துறை சார்பில் கிராம அளவிலான சிறப்பு மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற்றது. தரங்கம்பாடி வட்டவழங்கல் அலுவலர் பாபு தலைமையிலும் தலையுடையார் கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் ரூபன் கரிகாலன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 12 நபர்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டது. மேலும் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம், கைபேசி எண் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் குடும்ப அட்டையில் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகேயுள்ள ஆணைமலையில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினரும் தமுமுக தலைவருமான ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா மற்றும் டெல்லி ஊடகப்பிரிவு தலைவர் நவீன் ஜிண்டால் ஆகியோரை ஏபிஏ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அமைந்துள்ள ஜேஆர்கே தனியார் பள்ளி சார்பில் அதன் தலைமை ஆசிரியை தலைமையில் அப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் வாகனம் ஓட்டும்போது காரில் ஓட்டுநர் மற்றும் உடன் பயணிப்பவர்கள் அவசியம் சீட்பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும், இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் அவருடன் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும், அதேபோல் குடிபோதையிலும் செல்போன் பேசிக்கொண்டும் வாகனங்கள் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் பேரணியாக சென்றனர். தூத்துக்குடி வாவுசி கல்லூரியில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 30 தனியார் நிறுவனங்கள், 800 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் 102 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் மற்றும் உதவித்தொகைக்கான ஆணைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை தேர்வானவர்களுக்கு பணி நியமன உத்தரவை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலை மைதானத்தில் அரசு பொருட்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. இதில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். பின்னர் அவர்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அரங்குகளை பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தமிழக அரசின் சார்பாக கோவை மாநகரில் முதல்வரின் திட்டங்கள் ஒவ்வொரு துறையின் சார்பாக அரசு பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த பொருட்காட்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில், குறிப்பாக கோவை மாநகரில் ஒவ்வொரு துறையின் சார்பில் அதனுடைய திட்டங்கள், மக்கள் அதை எப்படி அணுகி அதை பெற வேண்டும் என்கிற வகையில் விளக்குகிற வகையில் இந்த பொருட்காட்சி இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு இது முதல் முறையாக இந்த பொருட்காட்சி நடைபெறுவது இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது துவக்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் திருமலைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவர் கடந்த 15 ஆண்டுகளாக மாதனூர் பகுதியில் ஆட்டோ பைனான்ஸ் நடத்தி வருகின்றார். இந்நிலையில் ஆம்பூர் அடுத்த சின்னவரிகம் பகுதியைச் சேர்ந்த வள்ளியம்மாள் என்பவர் இவரிடம் கடந்த 2017 3.5 சென்ட் நிலப்பத்திரம் அடமானம் வைத்து 2 லட்சம் ரூபாய் பெற்று அசலும் வட்டியும் சேர்த்து 2,80,000 ரூபாய் கட்டியுள்ளார். இந்நிலையில் தனது பத்திரத்தை கேட்கும்போது நீங்கள் இன்னும் வட்டி கட்ட வேண்டியுள்ளது என்று கூறி ஏழுமலை வள்ளியம்மாளை மிரட்டியதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வள்ளியம்மாள் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் ஏழுமலையை விசாரணைக்காக அழைத்து சென்றபோது பின்னால் தனது காரில் வருவதாக கூறிவிட்டு தலைமறைவாக்கியுள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏழுமலையை தேடி வருகின்றனர். திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு சிறப்பு தூய்மைப் பணி முகாம் நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் பொன்னையன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு நகர்ப்பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள பொதுமக்கள் மாணவ மாணவிகள் அனைவரையும் உறுதிமொழி ஏற்க செய்தனர். பின்னர் பிளாஸ்டிக் முற்றிலும் ஒழித்து மஞ்சப்பை உபயோகப்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவருக்கும் மஞ்சப்பை வழங்கினர். இதைத் தொடர்ந்து என் குப்பை என் பொறுப்பு என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் அவர்கள் ஆட்டோக்களில் ஒட்டினர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஏழூர் பகுதியைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் கோவை தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது பணியை முடித்துவிட்டு கோவையிலிருந்து சத்தியமங்கலம் நோக்கி பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்போது அவர் அமர்ந்திருந்த இருக்கையில் ஒரு மணிப்பஸ் இருப்பதைக் கண்டு எடுத்து பார்த்தபோது அதில் 5,000 ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருப்பதைக் கண்டு உடனடியாக அந்த மணிப்பர்ஸை சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் உள்ள போக்குவரத்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து மணிப்பர்ஸில் இருந்த டிரைவிங் லைசன்ஸ் முகவரிக்கு தொடர்பு கொண்ட போக்குவரத்துத்துறை காவல்துறையினர் புஞ்சை புளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிவில் இன்ஜினியர் செந்தில் மோகனிடம் ஒப்படைத்தனர். அதை பெற்றுக்கொண்ட செந்தில் மோகன் பேராசிரியருக்கு நன்றி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ள அக்கொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவசங்கர். இவரது மளிகைக் கடையில் பலகைகளை உடைத்த மர்மநபர்கள் உள்ளே இருந்த சிகரெட் பீடி, மளிகைப் பொருட்கள், எண்ணெய் மற்றும் 2,000 ரூபாய் பணம் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றுள்ளனர். அதேபோல் அதே கிராமத்தைச் சேர்ந்த கெம்பையா மற்றும் நாராயணப்பா ஆகியோரது பெட்டிக் கடைகளில் மேற்புற கூரைகளை உடைத்து உள்ளே சென்ற மர்மநபர்கள் பெட்டிக் கடைகளில் இருந்த 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் இனிப்பு காரப்பொருட்களை திருடிச் சென்றனர். இதுகுறித்து மூவரும் கெலமங்கலம் காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த காதர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்பானுதீன் என்பவர் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் லெதர் டெக்னாலஜி 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இதனிடையே கல்லூரி கோடை விடுமுறை என்பதால் தற்காலிகமாக ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் அப்பானுதீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அபுபக்கர் என்பவர் அதே பகுதியில் உள்ள மரக்கடையில் பணியாற்றி வந்துள்ளார். இவரின் மனைவி ஷமையா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உத்தரமேரூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு பின்னர் வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது அபுபக்கர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி விஸ்வேஸ்வரய்யா உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த காசிநாதபுரம் கிராமத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சுப்ரியா, பூமிகா என்ற 2 சிறுமிகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்நிலையில் தென்காசி மாவட்ட திமுக செயலாளர் சிவ பத்மநாதன் காசிநாதபுரம் கிராமத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி திமுக சார்பில் 30,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இந்த நிகழ்வில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன், உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்ற மாவட்ட பொருளாளர் காசிநாதபுரம் திராவிடமணி உள்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவருக்கு 2 மகன் 1 மகள் உள்ளனர். ரவிச்சந்திரனின் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து சென்றுவிட்டார். இதனிடையே பிள்ளைகளை வளர்த்து வந்த ரவிச்சந்திரன் தனது 16 வயது மகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்நிலையில் அப்பெண்ணிற்கு தொடர்ந்து வயிற்றுவலி ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் சீர்காழி அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அப்போது மருத்துவர் பரிசோதனை செய்ததில் அச்சிறுமி கருவுற்று இருப்பது தெரியவந்துள்ளது. சீர்காழி அரசு மருத்துவமனை நிர்வாகம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தது. அதன் பேரில் அடைத்து மகளிர் காவல்துறையினர் அச்சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் தந்தை ரவிச்சந்திரனை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் வரும் ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை கண்டுகளிக்க பார்வையாளர் தேர்வுக்கான சதுரங்கப் போட்டி திருவாரூர் வேலுடையார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த சதுரங்கப் போட்டிகளை திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம் துவக்கி வைத்தார். இந்த போட்டிகளில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 100 பேர் கலந்து கொண்டு விளையாடினர். 9 சுற்றுகளாக நடைபெறும் இப்போட்டியில் முதலிடம் பெறும் ஒரு சிறுவர் ஒரு சிறுமியர் திருவாரூர் மாவட்டத்தின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு பார்வையாளராக அனுப்பி வைக்கப்படுவர். போட்டிகளின் துவக்க விழா நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட சதுரங்கக் கழக தலைவர் என் சாந்தகுமார் தலைமையில் வேலுடையார் கல்விக் குழுமங்களின் தாளாளர் தியாகபாரி, எக்ஸ்னோர இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர் செந்தூர் பாரி, திருவாரூர் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் முருகவேந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு வயலூர் சுடுகாட்டில் புதர்மண்டி கிடப்பதாக 1வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி நகராட்சிக் கூட்டத்தில் முன்மொழிந்துள்ளார். இதை ஏற்றுக்கொண்ட நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் உடனடியாக வயலூர் 1வது வார்டு சுடுகாட்டில் உள்ள முட்புதர்களை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் வயலூர் சுடுகாட்டில் மண்டு கிடந்த முட்புதர்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் நகரமன்ற 1வது வார்டு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த கீழ வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட அழகர் சாமிபுரம் பகுதியில் திருமால் அம்மாள் என்ற வயதான மூதாட்டி குடிசை போட்டு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென குடிசையில் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் குடிசையில் பற்றிய தீயை அணைக்க முயற்சித்தும் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பெரியகுளம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் தீயணைப்புத் துறையினர் விரைவாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதால் குடிசையின் அருகே இருந்த வீடுகளுக்கும் தீ பரவாமல் தடுக்கப்பட்டு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த இட்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவர் அனுமன் தீர்த்தம் பகுதியில் சலூன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அனுமன் தீர்த்தம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கோவிந்தன் சலூன் கடைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் கோவிந்தன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரில் சென்றவர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த அரூர் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த கீழ வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட அழகர் சாமிபுரம் பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை இணைந்து அப்பகுதியில் நடைபெறும் குற்றச் சம்பவங்களை தடுப்பதற்காகவும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் பல இடங்களில் 10 மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பொருத்தி தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பல இடங்களில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் பழுதான மற்றும் சேதமடைந்த சிசிடிவி கேமராக்களை சீர் செய்து குற்ற செயல்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நரப்பாக்கம் ஊராட்சியில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பொது விநியோக திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 மூலம் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் தனி வட்டாட்சியர் வாசுதேவன் முன்னிலையில் கூட்டுறவு சார்பதிவாளர் சாந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமாரிடம் இருந்து பொதுமக்களின் குறைதீர்வு மனுக்களை பெற்றுக் கொண்டார். இம்முகாமில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு புதிய அட்டை மற்றும் புதிய பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கிய ரேஷன் அட்டை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது.